ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஒரு சாதாரண ஒரு குரூப் டான்சர், ஒரு அசிஸ்டன்ட்டு, அப்புறம் குரூப்பில் ஆடுறாரு, அப்புறம் ஒரு சாங்கில் சும்மா தலையை கட்டுறாரு, அப்புறம் ரெண்டு சாங் வராரு, வந்த பிறகு ஒரு படத்தில் கதாநாயகன், ஓவர் நைட்டில் வேறு மாதிரி ஆகிடுது. இதுதான் சினிமா. இவரை வந்து நிறைய பேர் வந்து ஒரு வசீகரமான ஆள், நிறைய வந்து வெளியிடங்களில் இருந்த சினிமாவிலருந்து இவரை அப்ரோச் பண்ணுறாங்க லவ்வுக்கு. வந்து இவர் வந்து குரூப்பில் ஆடுற ஒரு பெண் மீது இவருக்கு ஒரு காதல், அந்த பொண்ணுக்கும் ஒரு காதல். அவருடைய தந்தை வந்து கொஞ்சம் கண்டிக்கிறாரு, வேணாம் அப்படின்னு. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் அந்த பொண்ணை தான் காதலி பண்ணுறாரு. அந்த பொண்ணு குரூப் டான்ஸர் ரமலத்து பேர், ஒரு இஸ்லாமிய பெண். கடுமையான எதிர்ப்போம் வீட்டில், ஏறக்குறைய அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் பகிச்சுக்கிட்டு ரகசிய திருமணமே நடந்தது. ஒரு மகன் வந்து இறந்து போயிட்டாப்ல, அதில் அப்படியே மாறுது, ரொம்ப சோகமாகறாரு, மனைவி மீது வெறுப்பு வருது. அப்புறம் வேறொரு நடிகை கூட வந்து ஒரு கிசு கிசு, இவருக்கு ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்ற மாதிரியான ஒரு இது வரும்போது அந்த மனமுறிவு வந்து விவாகரத்து வரை போகுது. எனக்கு கூட என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நயன்தாரா வந்துட்டாங்க. ஒரு பழைய வெற்றியை அனுபவிக்க முடியலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அதான் சார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டுரும். நானே கூட சொல்லியிருந்தேன், பிரபுதா வந்து கல்லாப்பட்டி நடிகன் ஆகிட்டாரு அப்படின்னு. சும்மா வரத்தெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இந்த பகிராலாம் பார்க்கும்போது பக்குன்னு இருந்தது. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நடன இயக்குனராக, நடிகராக, ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக, இப்படி பன்முக திறமை கொண்ட ஒருத்தர் தான் பிரபுதேவா அவர்கள். அவரோட வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அப்பா மூலிமா உள்ளே வந்திருந்தாலும் பல போராட்டங்கள், நடிகராகிறதுக்கும் சரி, இயக்குனராகவும் சரி, நடன இயக்குனராகவும் சரி, ஏகப்பட்ட போராட்டம் சந்திச்சு இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இப்போ இருக்காரு. அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? உண்மையாக வந்து தென்னிந்தியாவினுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு தான் அவருடைய பட்டம். ஏன்னா மைக்கேல் ஜாக்சனை இன்ஸ்பயராக வச்சு தான் அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே நடனம் ஆடி மைக்கேல் ஜாக்சனுடைய ஜெராக்ஸ் மாதிரியே அவர் வந்தார். வந்து அவருடைய தந்தை சொல்லவே தேவையில்ல, சுந்தரம் மாஸ்டர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அப்புறம் 80களில் அவ்வளோ படங்கள் பண்ண வந்து டான்ஸ் மாஸ்டர் அவர். அவரும் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து மைசூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி வந்தவர் தான் அவருடைய தந்தை சுந்தரம் மாஸ்டர். பல நடன இயக்குநர்கள்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்து தனி மாஸ்டர் ஆகி பல படங்கள் நடித்து, ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டருக்கான ஒரு தனித்துவம்னு ஒன்று இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் சுந்தரம் மாஸ்டருடைய ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் வந்து அவரை கவனிக்க வச்சுது. அந்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட போட்டி, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புலியூர் சரோஜா மேடம் வந்து கலக்கிட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஜான் பாபு. இப்படியாக இருந்த காலகட்டத்தில் வந்து இவர் சுந்தரம் மாஸ்டர் வந்து பெரியதுவானார். தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்த பொழுது தான் வந்து அடுத்து வாரிசுகளை வந்து களம் இறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அவருக்கு வந்து மூன்று மகன்கள், ராஜசுந்தரம், பிரபுதேவா, நாகேந்திர பிரசாத். ராஜசுந்தரம் வந்து அப்பாவுக்கு உதவியாக வந்து டைட்டில் கார்டே வரும், நடனம் சுந்தரம், கீழே வந்து உதவி ராஜசுந்தரம் அப்படின்னு இருக்கும். அந்த சமயங்கள் தான் வந்து பிரபுதேவா வந்து சாந்தம் ஸ்கூலில் மயிலாப்பூரில், அவங்க வீடு வந்து டிடிகே ரோட்டில் இருந்தது, ஆடர்பட்டில். இப்போ அந்த வீடு இருக்குது, இப்போ அநேகமாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், பூட்டி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து பிரபுதேவா ஈசிஆரில் இருக்கார், அந்த நெருக்கடியான அப்போ இதுவாக இருந்திருக்கும் அந்த மைய சென்னையுடைய மைய பகுதியில். இவருடைய பிரபுதேவா ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காப்புல, என்னையாகட்டும் எங்கள் அண்ணனாகட்டும் என் தம்பியாகட்டும் யாராக இருந்தாலும் நாங்கள் மூணு பேருமே வந்து ஒரு சாதாரண வீட்டு பசங்க மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆழார்பட்டியிலேருந்து சாந்தம் ஸ்கூலில் தான் படித்தோம், சைக்கிளில் தான் போவோம் நாங்கள், அதே போல் சைக்கிளில் தான் வருவோம். சைக்கிள் இல்லாத காலத்தில் டோல்பியை பிடிச்சி நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். பள்ளியில் படிக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா அவருடைய ரூமில் அதிகம் ரொம்ப ஷை டைப்பாக இருந்திருக்காரு பிரபுதேவா. ஆரம்ப கட்ட காலங்களில் யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது, குனிஞ்ச தலையோடு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அடிக்கடி ரூம் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு வெளியே வர்றது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். என்ன தான் பண்ணுற அப்போ சுந்தரம் மாஸ்டர் பயங்கர பிஸியாக இருக்க சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பையன் போகிறான் ஒன்றும் இதுவே தெரிய மாட்டேங்குது, அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜசுந்தரம் அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து என்ன தான் பண்ணுறான் ரூமில் அப்படின்ட்டு போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனுடைய கேசட் அப்போலாம் வந்து அவங்களுக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய இசை கிடைக்கிறது இப்போ நம்ம கூகுளில் தட்டினா வந்து விழுது. அப்போ வந்து போய் அவரே பர்மா பஜாரில் போய்
அந்த ஆடியோ கேசட்டுகளை வாங்கி வந்து டேப் ரிகார்டில் போட்டுட்டு மெல்லிசான சவுண்டு வச்சுக்கிட்டு உள்ளே அந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்ப்பாப்லையா. இது வந்து அப்பா கிட்ட கூச்ச சுவாது சொல்கிறதுக்கு அந்த சவுண்டு அதிகமாக வச்சா கேட்டுரும் அப்படின்றதுக்காக வந்து இதை வச்சு அது பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய அண்ணன் அப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு பெஜராகிட்டுக்கிறாங்க, என்ன இது இப்படி கலக்கிறான், அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அப்படியே மைக்கேல் ஜாக்சனை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே சில இதெல்லாம் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவர் நம்புற மாதிரி இல்லை, அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, ஏ டான்ஸ் மாஸ்டர் என்னோட போயிட்டோம் ராஜி பார்த்துக்கிட்டோம் அடுத்துக்கடுத்து, நீங்களாம் நல்லா படித்து இதுவாகுங்க, வேற ஒரு வேலைக்கு போங்க, நல்லா ஆஃபீஸர் ஆகுங்க, சினிமா வேணாம், இது ஒரு கஷ்டமான வேலை, இது கஷ்டமான தொழில், இங்கே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும், என்ன தான் பார்க்குறீங்க பாருங்கள், நான் வந்து மாதத்துக்கு 3 முறை தான் வீட்டுக்கே வரேன், அந்த அப்போ வந்து நான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு அவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம், இதெல்லாம் சொல்கிறாரு. அதை அவர் இக்னோர் பண்ணிட்டு போகிறாரு இவங்க சொல்கிறத. ஆனாலும் வந்து இதே போல் வந்து படிப்பு மேலே ஆர்வம் குறைவாகுது பிரபுதேவாவுக்கு, இந்த மாதிரியான டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதுவாகுது. அப்போ என்ன தான் நீ படிக்கிற, ஒரு நாள் உட்காந்தா ஒரு ராஜசுந்தரமே ஒரு பேட்டியில் சொன்னது, எங்கள் அப்பா வந்து திடீர்னு ஒரு நாள் இது பண்ணிட்டு என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க, நான் எதுவும் கவனிக்கலாம், நீங்கள் எதுவும் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போது பிரபுதேவாவுடைய ரேங்க் கார்டெலாம் பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஃபெயிலு ஒஸ்டாக இருக்குது. அவரே கோபமாகி என்னதான்டா நீ பண்ண போறோம்னா நான் இதோட படிப்பை நிறுத்திக்கிறேன், என்னை வந்து நான் உங்களால் அவரோட அசிஸ்டண்டாக வந்துடுறேன்னு அவருக்கு ஷாக் ஆகுது. ஏற்கனவே உங்கள் அண்ணனை அசிஸ்டண்டாக சேர்த்ததுக்கே எனக்கு ஒரு இதுவாக இருக்குது, சரி எனக்கு ஒரு ஆள் வேணும், அடுத்து எனக்கு ஒரு வாரிசாக இந்த இதுவில் வந்து டான்ஸ் இதில் வேணும் தான், நீயெல்லாம் வர வேணாம், நீ ஆகட்டும் தம்பி ஆகட்டும் நல்லா படிங்க, டாக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, பெரிய ஆஃபீஸர் ஆகுங்கன்றாரு. முடியவே முடியாதுன்னு போது தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ராஜஸ்தானும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இவன் வந்து ஒரு டேப் ரிகார்டை போட்டது அவ்வளோ இதுவாக நடனமாடுறான், ஆனால் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்றானுன்னு இவரை வந்து தெரியாமல் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா எக்ஸலண்ட்டான ஒரு மூமெண்ட்ஸு, மிக உண்மையிலேயே கலக்கலான ஒரு இது. அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் நீ வந்துருனா கூட உனக்கு டான்ஸ் வந்துருச்சு, அது பிளட்லேயே வந்துருச்சு, இதை ஒன்றும் பண்ண முடியாது, உலகத்தில் தலை சிறந்த டான்ஸர்னு மைக்கேல் ஜாக்சன் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக அது அப்படியே ஏறக்குறைய நீ வந்து கிட்டத்தட்ட 70% கொண்டு வந்துட்டனியே அப்படின்னு போது தான் அசிஸ்டண்ட்டாக இருந்து அக்னி நட்சத்திரம் பாட்டில் ராஜா ராஜாத்தி ராஜா அதில் தான் வந்து இவர் ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு குரூப்பில் வராரு, வந்தபோய் பார்த்திங்கன்னா இந்த சுருட்டு முடி ஒல்லியான உருவம் யாருன்னு கவனிக்க வைக்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு பாசிங் சீன் கூட சொல்லலாம் அதுலேயே தெரிய ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து தான் தொடங்குது, ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு மனிதனை ஒரு நடிகனை கவனிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு அட்ராக்ஷனோடு தான் வந்து பிரபுதேவா வந்து இதுவானது. கரெக்டாக வந்து அவரை வந்து ஒரு சாங்கில் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும்னு வந்தது இதயம் படத்தில் கதிர். இல்லை நான் வரமாட்டேங்கன்னா சார் இந்த சாங் உங்களுக்காகவே பண்ணது, தயவு செய்து வாங்க மாஸ்டர் நீங்கள் இந்த ஒரு சாங் பண்ணுங்கன்னு அந்த ஏப்ரல் மேயிலே எஸ் பாட் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தில் எல்லா சாங்கும் இட்டு அந்த யார் இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் ஆரம்பிச்சது. அப்புறம் சின்ன ராசாவே சித்தரும்பு உன்னை கடிக்கலை வால்டர் வெட்டு இல்லை ஓகே. அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கதாநாயகனாக நடிக்கலாம் அவங்க பையன், மாஸ்டர் இப்படி ஒரு பையன் உங்களுக்கு இருக்கிறான்னு தெரியாது, மொத்த ஆட்கள்லாம் கேட்கும்பொழுது வந்து இல்லைங்க அவன் இதுவெல்லாம் நடிக்கும்போது ரொம்ப ஷையு, இந்த ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்குள்ளே இந்த டைரக்டர்கள்லாம் எவ்வளோ படாத பாடலாம் பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தான் ஜென்டில்மேன் வந்தப்போ ஜென்டில்மேனில் சிக்கு புக்கு ரயிலுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து மனசில் வந்து சங்கர் வந்து இவர் தானே முடிவு பண்ணிட்டாராம். அந்த எழுதும்போது இந்த சாங் இந்த இடத்துல வரும்பொழுது சுந்தர மாஸ்டருடைய பையன் ஒருத்தர் ஆடுவார், அவர் தான் இங்கே இருந்தாங்கனோ. இதுக்குள்ளே வந்து கௌதமி வந்து ஒரு சாங்குக்கு ஆடுறது, அப்போ கௌதமி பீக்கில் இருந்த சமயம் ஒரு சாங் ஆடுறது, நீங்கள் ஸ்ரேயாலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, புஷ்பா படத்தில் சம்மந்தா ஆடிக்கிருக்காங்க, அப்போ கௌதமி ஆடப்போ அவ்வளோ பெரிய ஃபேமஸ் பெரிய சம்பளம்லாம் கொடுத்தாங்க. ரகுமான்கிட்ட சொல்லி இந்த மாதிரியான கம்போஸில் எனக்கு இந்த பாட்டு வேணும் சார், ஏன்னா அந்த இந்த டான்ஸ் மாஸ்டர் இந்த பையனுக்கு வந்து நான் அப்படி ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த பாட்டு தான் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போச்சு. அதனுடைய முதல் வாய்ஸ் வரும், ஒரு குழந்தை வாய்ஸு ஜீவ பிரகாஷுடைய வாய்ஸ் அது, இந்த நேரம் அதை சொல்லிக்கணும் அதை ஓகே ஓகே. அப்புறமா தான் வந்து அந்த டான்ஸுக்கு பிறகு பிரபுதேவாவுக்கு வரிசையாக வந்து கதாநாயகன் வாய்ப்பு வருது. அப்போ சங்கரே வந்து ஒரு உறுதி கொடுக்குறாரு, அறிமுகம் என்னோட இருக்கட்டும், என்னுடைய அறிமுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் காதலன் கதையை சொல்கிறது, ஸ்கிரிப்டை சொல்லி ஓகே எல்லோரும் திருப்தி ஆகிடுது. சங்கர் ஒரு பெரிய டைரக்டராரு. இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா வந்து பவித்ரன் டைரக்ஷனில் இந்துன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, இந்து வந்து ரொம்ப நாள் எடுத்துருக்காரு. ஆனால் வந்து பிரபுதேவாவுக்கு தன்னுடைய முதல் படமாக காதலன் தான் வரணும்னு ஆசைப்பட்றாரு. அவங்க ஏறக்குறைய படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகிடுதுன்னா இந்து வந்து படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லோக்கல் பையன் மாதிரி
ஒரு மாதிரியான ஒரு விஷயம், தர லோக்கலான விஷயம், அது பிரபுதேவா கொஞ்சம் பிடிக்கலனாலும் அந்த படத்துலேயும் சாங்கிட்டு பிரபுதேவாவுடைய டான்ஸு வேறு லெவலில் கொண்டு போகுது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பிரபுதேவா கேட்டிங்கன்னா என்னுடைய முதல் படம் வந்து காதலன் தான் சொல்லுவார், இந்து படத்தை சொல்லவே மாட்டார் வந்து. ஆனால் அதுதான் முதல் படம். தன்னை வந்து சங்கர் டைரக்ஷனில் அறிமுகமானது பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி அதுதான் உண்மை. காதலன் வந்த பிறகு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான ஒரு ஹீரோவாக மாறுறாரு. டிடிகே ரோட்டில் அவர் வீட்டு முன்னாடி அவ்வளோ பேர் வந்து கதை சொல்கிறதுக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் சம்பளம் பேசுகிறதுக்கும் க்யூ நிற்கிறது தான் சினிமா. ஒரு சாதாரண ஒரு குரூப் டான்ஸர், ஒரு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் குரூப்பில் ஆடுறாரு, அப்புறம் ஒரு சாங்கில் சும்மா தலையை கட்டுறாரு, அப்புறம் ரெண்டு சாங் வராரு, வந்த பிறகு ஒரு படத்தில் கதாநாயகன், ஓவர் நைட்டில் வேறு மாதிரி ஆகிடுது. அடுத்தடுத்த படங்கள் வந்து பிரபுதேவாக போயிட்டு ஒரு வரிசீகரமான முகம், ஒரு தாடி வச்சுருந்தாலும் ஒரு இந்த பையன் வந்து ஒரு க்யூட்டாக இருக்கிறான், ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் ஆகுது. அதனால தான் ரசிகர்கள் வந்து பிரபுதேவாவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது. ஓகே, அவரோட சொந்த திருமண வாழ்க்கை வந்து இப்போ வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்ஷி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. முதல் திருமணம் அவர் வந்து ரொம்ப எல்லாருமே வந்துட்டு வெளியே சொல்லிடுவாங்க ஈஸியாக, பட் ரொம்ப மறைச்சு மறைச்சு பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட ஆடக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையாக வந்து அந்த முதல் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவரை வந்து நிறைய பேர் வந்து ஒரு வசீகரமான ஆள், நிறைய வந்து வெளியிடங்களில் இருந்த சினிமாவிலிருந்து இவரை அப்ரோச் பண்ணுறாங்க லவ்வுக்கு. இவர் எனக்கு வந்து சினிமா தான் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இவர் வந்து குரூப்பில் ஆடுற ஒரு பெண் மீது இவருக்கு ஒரு காதல், அந்த பொண்ணுக்கும் ஒரு காதல். அது வந்து மெல்லி அப்படியே கொஞ்சம் அரசல் புரசலாக தெரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் வந்து அவருடைய தந்தை வந்து கொஞ்சம் கண்டிக்கிறாரு, வேணாம் அப்படின்னு. இப்போ தான் சினிமாவில் வளர்ந்துக்கிட்டு வர, உன்னோட ஃப்யூச்சர் வேறு, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் அந்த பொண்ணை தான் காதலி பண்ணுறேன். அந்த பொண்ணு குரூப் டான்ஸர் ரமலத்து பேர், ஒரு இஸ்லாமிய பெண். கடுமையான எதிர்ப்பும் வீட்டில், அப்படி ஒரு எதிர்ப்பு, திருமணம் பண்ணவே கூடாது அப்படின்றாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன், வேறு வழியில்னு ஒத்த காலில் நின்று அப்படி கட்டுறதா தான் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சாதாரண குடும்பங்களில் வரும் பிரச்சனை மாதிரி தான் அது. நீங்கள் இதுவே கிடையாது. அதுக்காக ஒரு குரூப் டான்ஸரை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, குரூப் டான்ஸரை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க தப்பாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில். அப்படி பார்த்தா இவரும் குரூப் டான்ஸர் தானே பிரபுதேவாவும். அப்படி நம்ம வந்து டக்குன்னு சொல்ல முடியும், ஏன்னா இவரும் அவங்க அப்பாவும் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட் ஆகி அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகியிருக்காரு, இவரும் குரூப்பில் ஆடியிருக்காரு. இப்போ நம்ம குரூப் டான்ஸர் அப்படி வந்து இதுவாக பார்த்துடக்கூடாது ஒரு கண்ணோட்டத்தோட. ஓகே, ஆனால் அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு என்ன சார் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், ஈகோ ப்ராப்ளம், இது மாதிரி ஒரு குரூப் டான்ஸரை போய் லவ் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கு போகிறாரு அப்படின்ற விஷயம். ஆனால் வந்து பிரபுதேவா ரொம்ப உறுதியாக இருந்தார் அந்த காதலில். ஏறக்குறைய அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் பகிச்சுக்கிட்டு ரகசிய திருமணமே நடந்தது. அந்த சமயங்களில் வந்து தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் வந்து செய்திகள் வந்தது. நான் வந்து ரெண்டு பேரையும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணேன், துளி கூட வாய்ப்பே இல்லை, நெருங்கவே முடியாதாரு, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ லேண்ட்லைன் தான் பிரபுதேவா ஒரு வழியாக முடிச்சுட்டேன், டென்ஷன் ஆகிட்டாப்பில் பிடிச்சிட்டு, இது மாதிரின்ன கல்யாணம் நடந்து நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படி இப்படிலான்னு டக்குன்னு கோவமாயிட்டாப்பில். விருப்பம் இருந்தால் கொடுங்க சார்னு, இப்படிலாம் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க சார், ஏன் இதுவும் இல்லாமல் அப்படின்ட்டு கடகடன்னு வந்தானே சரி அப்படின்ட்டு வந்தாச்சு. அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சுது, இவங்க ஃபேமிலி விட்டு தனியாக அவங்க இருக்க ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையாக இல்லறமாக போயிட்டுருந்தது, குழந்தைகள் இதெல்லாம் இருந்தது. அதன் பிறகு வந்து இந்த ஃபேமிலி, நான் கேள்விப்பட்டது என்னென்னா, சுந்தர மாஸ்டர் அவங்களுடைய ஃபேமிலி வந்து அந்த பொண்ணை எப்படியாவது விட்டுட்டு வந்துரு, விட்டுருந்ததுன்னா ஒரு மனமுறை விவாகரத்து பண்ணிடு அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப குறிப்பாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குரூப் டான்ஸராக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம எல்லாரும் வந்து இப்போ பாராட்டினாங்க. கிட்டத்தட்ட டான்சர்ஸ்லாம் வந்து பிரபுதேவா வந்து அப்படி கொண்டாடினாங்க. அந்த இமேஜெல்லாம் பார்க்கல, அவர் வந்து லவ் வந்து உண்மையான லவ் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு மகன் வந்து இறந்து போயிட்டாப்புல, அதில் அப்படியே மாறுது, ரொம்ப சோகமாகறாரு, மனைவி மீது வெறுப்பு வருது, சின்ன சின்ன அவர்களுக்குள்ள உரசல் ஏற்படுது, வாக்குவாதம், அப்புறம் வேறொரு நடிகை கூட வந்து ஒரு கிசு கிசு, இவருக்கு ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்ற மாதிரியான ஒரு இது வரும்போது அந்த மனமுறிவு வந்து விவாகரத்து வரை போகுது, விவாகரத்து ஆகிறாங்க. அப்புறம் கூட அந்த பத்திரிகைலாம் கூட வந்து செய்தி என்னென்னா ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்து ஓகே அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் குழந்தைகள் யார் கூட இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட அப்படின்ற இருக்கிறப்போ அவங்களே வந்து அப்பா கிட்டே இருக்கட்டும், என்னை விட நல்லாவே பார்த்துப்பார் அவர், ஏன்னா வசதியான இடம், குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறவர், அவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அதே சமயம் வந்து அம்மாவையும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வந்தது. அந்த சமயம்தான் ரொம்ப பிரபுதேவா நொடிஞ்சு போய் படங்கள்லாம் சரியாக கமிட்மெண்ட்லாம் விட்டுட்டு, கமிட்மெண்ட் பண்ண படங்களுக்கு வந்து போகாமல்
ஒரு நடிகை உலகத்துக்கே தெரியும் அந்த நடிகை, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, பேர சொல்ல விரும்பினா. ஓகே, அவங்கள பாவம் அந்த அப்பாவியான நடிகையாக இருந்த நயன்தாரா தான், வேற யாரும் இல்லை. எவ்வளோ தூரம் ஏன் வந்து இழுக்குவானே, அவங்க தான் வந்து கையில் பச்சை குத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மனமுறிவா அல்லது விட்டு இது பண்ணிட்டு தான் ஏறக்குறைய என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நயன்தாரா வந்துட்டாங்க. அப்போ தான் நான் இப்போ படங்கள் வந்து பிரபுதேவாவுக்கு கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் தோல்வியாக அமைஞ்சது. அதன் பிறகு தான் வந்து கஜினி படத்தை வந்து இந்தியில் ரீமேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தது. போன உடனே இந்தியில் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் டைரக்ட் ஆகிட்டார், குறிப்பாக சல்மான் கான் வச்சு பண்ண உடனே சென்னைக்கு வரத்தையே கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாலிவுட் பாலிவுட்லாம் வீடே எடுத்து ஒரு ஃப்ளாட்டே வந்து வாங்கிட்டு பாலிவுட்லேயே இருக்கிற மாதிரி. ஏன்னா பாலிவுட்டில் நல்ல வரவேற்பு, ஏற்கனவே பாலிவுட் படங்களில் வந்து பிரபுதேவா டான்ஸுக்கு வந்து பெரிய வரவேற்பு. டைரக்ஷன் இந்த படம் இட்டுன்னு ஒன்று தொடர்ச்சியானது. தன்னுடைய மகன்கள் வந்து இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க சென்னையில். அப்போ வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார், வெள்ளிக்கிழமை ஆனால் ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே அப்படியே யூனிஃபார்ம்லாம் இது பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் கூப்பிட்டுன்னு போயிட்டு மும்பைக்கு கூப்பிட்டோன்னே மறுநாள் காலையில் ஏதாவது ஒரு கண்ட்ரி அந்த பசங்க விருப்புற கண்ட்ரி, சிங்கப்பூரோ தாய்லாந்தோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் போயிட்டு இருந்துட்டு மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈவினிங்கில் அதே அசிஸ்டன்ட் கூப்பிட்டோன்னே திரும்ப இங்கே வந்து அவங்க வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூல் போக ஆரம்பிப்பாங்க. இப்படி வந்து தன்னுடைய மகன்களுக்காக அப்படி ஒரு இதுவாக இருந்தவர் தான் பிரபுதேவா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணதாக சொல்கிறீங்க, அவங்கள வந்து இந்துவாக மாற சொல்லி லதா அப்படின்ற பேரில் வந்து மாற சொன்னார், அதுவும் முக்கியமான காரணம் விவாகரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், அந்த கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருந்தது. பொதுவாக வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து விருப்பம் இல்லை ஒரு பக்கம், ஆனால் கட்டின்னு வந்துட்டார், குழந்தைங்களும் வந்துடுச்சு, ஆனால் இந்துவாக மாறு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருது. ஆனாலும் வந்து பிரபுதேவாக்குன்னா அப்படியே இருந்துரு அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தாலும் வந்து அவங்க சொல்கிறது தான் ஒரு பேட்டியில் ரமலத்து சொன்னிருந்தான், என்னை வந்து ஒரு கட்டத்தில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பேரெல்லாம் கூட அவங்க மாற்றினாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் ஆக்சுவலாக இதிலிருந்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சண்டையே ஆரம்பிக்குது. அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க, அதன் பிறகு தான் வந்து இந்த சண்டையை வந்து ரொம்ப தொடரக்கூடாது, வேறு மாதிரியான ஒரு விஷயம் போதுன்னு பிரபுதேவாவே வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இந்திய சினிமாவில் முக்கியமான ஆளாக மாறிட்டே இருக்காரு, தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிறையா ஷோஸ் பண்ணுறாரு, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாரு. இந்த கான்ஃபிடென்ட் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பார், அவங்க நிறைய பேர் கேட்கும்போது சொன்னது ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவர், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய உயரத்தில் இருக்கலாம் நினைக்க மாட்டேன், ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். உண்மைதான், ஒரு இயக்குனருக்குள்ள ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு நடிகர். அடிப்படையில் அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டோடையே இருக்கும். வந்து எல்லா படமும் அவர் கொரியோகிராஃப் பண்ணுற பாடல்கள், அவர் ஒர்க் பண்ணுற படங்களே பார்த்தீங்கன்னா பாதி டைரக்டர்கள் தனித்தன்மை தெரியும். இப்போ அந்த வாடி வாடி நாட்டுக்கட்டை, இந்த போத்திக்கிட்டு படுக்கலாமா படுத்துக்கிட்டு படுக்கலாமா, இந்த படங்கள்லாம் அதில் சமயம் சொல்லணும்னா மறைந்த கே சுபாஷ், கிருஷ்ணன் பஞ்சுன்னு ரெண்டு ரெட்டையர்கள், அவர் கிருஷ்ணனுடைய மகன், அவர் தான் வந்து நிறைய படங்கள் எடுத்துட்டார். குறிப்பாக சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தினுடைய கதை அவரது தான். ஓகே, அவர் ஒரு கட்டம் பாலிவுட்டில் போயிட்டார், அப்புறம் இறந்துட்டார். அவருடைய ஆபீஸ் வந்து ஏஆர் ரகுமான் வீட்டு பக்கத்தில் இருந்தது. நினைவிருக்கும் வரை வந்து கே சுபாஷ் பண்ணுறாரு. மன்னோடனே அந்த பாட்டெல்லாம் இட்டு அதை அந்த போத்திக்கிட்டு படுத்துக்கலாமா படுத்துக்கிட்டு பண்ணலாமா, காத்தடிக்குது காத்தடிக்குது அந்த பாட்டு. அதோட ஒரு கதையும் வந்து ஒரு அழகான கதையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏழின் சிரிப்பில் அந்த படம், இவர் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அந்த பஸ் ஏற்றி அந்த இதுவாக இருப்பார், கூலி மாதிரி இருப்பார், நாகூர் 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 நாகப்பட்டினம் அப்படின்னு வராது. அது எங்கே எடுத்ததுன்னா விஜயவாகனி ஸ்டுடியோ, இன்றைக்கி கிரீன் பார்க் ஹோட்டல்னு இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் வந்து அப்படி ஒரு தத்ரூபமான ஒரு பஸ் ஸ்டாண்டை செட்டு போட்டு எடுத்த இது வந்து. அப்போ கே சுபாஷ் ஒரு தடவை கூப்பிட்டுருந்தப்போ போனால் டெய்லியும் பிரபுதேவாவுடைய அந்த ஆக்டிங் அந்த விஷயங்கள், அவர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட போய் இது பண்ணுவார். வந்து ஒரு கண்டக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன அதில் வந்து இவர் நடிச்சிருப்பார் அனுமோகன். அனுமோகன் இருப்பார், அனுமோகன் கிட்ட போயிட்டு ஆனால் இந்த இது பண்ணணும், எப்பா நீ எல்லாம் டைரக்டரோட பயங்கர பர்ஃபெக்ஷன் பார்க்குற பண்ணு, இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேனா வச்சுக்கிறது, ஆமாம் வச்சுக்கிறது, இது கவனிக்கிறது. குறிப்பாக அவருடைய பிடிச்ச நடிகர் வந்து பாண்டு பிரபுதேவாவுக்கு, அவருடைய படங்கள் எல்லாம் பாண்டு இருப்பார். அதில் கூட ஒரு பாண்டு பி பாண்டு அப்படின்னு அந்த சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பிரபுதேவா சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள். அதான் கே சூப்பர் சொல்லுவார், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நாம் தான் சொல்கிறத கேட்கணும்னு கிடையாது, அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்டுக்கணும். அப்படி ஒரு டைரக்ஷன் நாலேஜ் வந்து பிரபுகிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தார். நான் கூட அப்புறம் நம்பலை. அதன் பிறகு அவர் ஹிந்தியில் பண்ண படங்கள், தமிழில் பண்ண படங்கள், இந்த சம்திங் சம்திங் இதெல்லாம் பார்த்த பிறகு பிரபுதேவா ஒரு சிறந்த இயக்குனர் வந்து
முடிவாச்சு. உண்மை அது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல படங்கள் தொடர்ந்து இப்போ பஹீரா கூட எடுத்திருந்தாரு, நிறைய கெட்டப்லாம் போட்டிருந்தாரு, பட் ஒரு பழைய வெற்றியை அனுபவிக்க முடியலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குமா சார்? ஆமாம் சார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டுரும். நானே கூட சொல்லியிருந்தேன், பிரபுதேவா வந்து கல்லாப்பட்டி நடிகன் ஆகிட்டாரு அப்படின்னு. சும்மா வரத்தெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்த பஹீராலாம் பார்க்கும்போது பக்குன்னு இருந்தது. இதெல்லாம் ஒரு எப்படியாப்பட்ட ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டைரெக்ஷனாக டைரெக்ஷனோடு போயிடணும். ஒரு ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்டோட இன்றைக்கி வந்து வேறு விதமாக ஆயிருப்போச்சு சினிமா. இன்னும் உட்காந்துன்னு அதே மாதிரி வசனம் பேசிக்கிட்டு அதே இது பண்ணிகிட்டு இருந்தால் எடுபடாது. பிரபுதேவா ஒரு நல்ல டைரக்டர் ஆகிடலாம், இல்லை நல்ல வந்து ஒரு நடன இயக்குனராக மாறிடலாம். திரும்பவும் ஒரு படம் பண்ணுறதுக்கு சரியான இது கிடையாது. ஒரு கட்டகத்தில் 90s 2000 வரைக்கும் அவர் வந்து ரசித்தவங்க உண்டு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வேறு மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் பண்ணலாம். வந்து காஞ்சனாவில் வந்து சரத்குமார் எப்படி ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு, ஹீரோவை தான் பண்ணுவோன்னு இல்லாமல் வேறு மாதிரி வந்து பண்ணார்ல, இது மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பிரபுதேவா இனி மாறலாம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.